இப்போ வந்து பின்பக்கம் எடுத்தோம். இப்போ கிராஸ் கட்டிங்கில் எப்பயுமே கைக்கு எடுத்துகிட்டு தான் முன்பக்க அளவு போடணும், முன்பக்க அளவு போடணும். இப்போ கை வந்து எப்படி எடுப்போங்கிறத பார்ப்போம். கை வந்து முதல்ல அளவு எடுத்துக்கோங்க. அளவு வந்து கையளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்து இதெல்லாம் இழுக்கலாம் வேண்டாம். இது கையளவு வந்து 6.25 இருக்கு. இதில் ஆறே முக்கானா கட்டி மடிக்கிறதுக்கு ஒரு 1.25 இன்ச்சு விடணும். 1.25 1.5 விட்டால் கூட நல்லது தான், நல்ல மடிக்க வரும் பட்டி. இப்போ 1.5 இன்ச்சு எடுத்துக்குவோம். பட்டிக்கு 1.5 இன்ச்சு. இப்போ இதிலருந்து இப்போ கையளவு எப்படி வச்சு இதில் வச்சு இந்த ஸ்கேலை வச்சு கூட இப்படி மார்க் போட்டுருங்க, மார்க் பண்ணிடுங்க. ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு இருக்குல்ல, இந்த தையல் அளவு, இதிலிருந்து நீங்கள் இதை இங்கே ஒரு கோடு போட்டுக்கணும். தையலுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கணும். இது வந்து எவ்வளோ எடுத்தோம், 6.25 எடுத்தோம். 6.25 எடுத்திருந்தோம். இப்போ தையல்லேருந்து 6.25 இருக்குதுல்ல, இப்போ தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விடுறோம். 1/4 இன்ச்சு விட்டோம். இப்போ மொத்த அளவு எவ்வளோன்னு பார்த்துருவோம். ஒம்பதே கால் இருக்குது. நீங்கள் அப்படி இதாக இருக்குதுன்னா 9 கூட எடுத்துக்கோங்க. 9 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க. கரெக்டாக 9 இன்ச்சு. உங்கள் சட்டையில் என்ன அளவு இருக்கோ அதை போட்டுக்கணும். இந்த சட்டையில் இருக்கிற அளவு இது. உங்கள் சட்டையில் அளந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் முதல்ல அளந்துட்டு நீளத்தை அளந்துக்கோங்க. அளந்தெடுத்து ஒரு 1.5 இன்ச்சு பட்டிக்கு மடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சு அளவு போட்டுக்கோங்க. இந்த ஸ்கேல் வச்சு 1.5 இன்ச்சு அளவு போட்டுக்கோங்க. அதிலிருந்து இங்கே தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு தேவையானது 1/4 இன்ச்சு, அதுக்கு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணதுலேருந்து இப்போ இதை கரெக்டாக வச்சுட்டு தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிடணும். போட்டுக்கோங்க. இப்போ தையலுக்கு அளவு, அதாவது நம்ம அந்த தையிறதுக்கு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு விட்டோம்ல, அதுக்கு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கையளவுக்கு இந்த சைடு இதில் சைடுக்கு இதில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. சைடு இதெல்லாம் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த துணியை அப்படியே எடுத்துகிட்டு இப்போ இதிலருந்து அப்படியே வளைச்சி கொண்டு வந்துட வேண்டிதான். இப்போ இந்த தையலுக்கு நம்ம விட்டுருக்கோம்ல, இந்த இதிலருந்து இப்படியே கொஞ்சம் இப்படி கொஞ்சம் வளைவாக வச்சு இப்படியே மார்க் பண்ணிட வேண்டிதான். கொஞ்சம் இப்படி நீட்டி எடுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெட்ட போகிறோம். மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக அளவு எடுத்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வெட்ட போகிறோம். வெட்டுறது எப்படின்னா இதில் வெட்டிடக்கூடாது, தையலில் போட்டுறக்கூடாது. இது வந்து தையல் அளவு எடுத்துருக்கோம் நம்ம. இதோட நம்ம 1.5 இன்ச்சு கூட எடுத்துக்கணும். இந்த ஸ்கேலை வச்சு 1.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து அதுக்கு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு
கரெக்டா வச்சுக்கணும். கீழே உள்ள துணி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும். கீழே உள்ள துணியும் ஒண்ணு போல இருக்கணும். போட்டுட்டு இப்ப வெட்ட போறோம் நம்ம. தையலுக்கு கைக்கு எடுத்தாச்சு, கைக்கு அளவு எடுத்து வெட்டியாச்சு. இப்போ டாட் பண்ண போகிறோம், டாட்டை வெட்டி விட போகிறோம். எங்கெங்கே கோடு நம்ம பட்டி மடிக்கிறதுக்கு கோடு விட்டோம்ல, அதை ஒரு கட் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போனா தைக்கும் போது ஈஸியாகும். இப்போ இந்த இது போட்டாச்சு. இப்போ உள்வெட்டுன்னு சொல்லுவாங்க, இப்போ நான் இந்த சென்டர்லேயே மார்க் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க. லேசா சட்டையிலையே உள்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி போட்டால் நல்லா ஸ்டிச்சிங் நம்மளுக்கு போடும்போது கரெக்டாக வரும். இப்போ இதிலருந்து இங்கே ஸ்டார்ட் கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, இதிலருந்து இப்படி வளைவாக கொண்டுட்டு வரணும். நம்மளுக்கு எசவாக இருக்கிற மாதிரி துணியை வச்சுட்டு நல்ல அழகாக அப்படியே வளைவாக கொண்டு வந்தோம். கொண்டு வந்துட்டு ரெண்டையும் வெட்டிடக்கூடாது. இப்போ வந்து துணியில் ஒரு பக்கம்தான், ஒரு சைடு தான் வெட்ட போகிறேன் நான். அது எந்த சைடுனாலும் வெட்டிக்கலாம். துணியில் அப்படி வச்சுட்டு இப்போ இந்த சைடு மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். இதை வந்து உள்வெட்டுன்னு சொல்லுவாங்க, உள்வெட்டு. இப்போ வந்து லேசாக கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து சட்டையோட கை பாகம் வெட்டி எடுத்திருக்கோம்.